நூல் விலை ஏற்றத்தால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது கிலோ ஒன்றுக்கு 80 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் வரும் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உற்பத்தி நிறுத்த போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை பதிவிடுகிறார் நாமக்கல் செய்தியாளர் ரமேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரமேஷ். நூல் விலை கடுமையாக உயர்வதற்கு காரணம் என்ன? உங்கள் தகவல்களை விரிவாக பதிவிடலாம். வணக்கம் சூர்யா. நாமக்கல்ல மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், ஆனங்கூர், வெப்படை போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விசைத்தறிகள் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000-க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த தொழிலை நம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000-க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உபத்தொழிலாக வந்து சாய நினைக்கிற ஆலைகள் மற்றும் நூல் வந்து புனையிற ஆலைகள் அப்படின்னு நிறைய வந்து உபத்தொழில் இருக்கு. இதில் வந்து ஏராளமான பெண்கள் கூட இதில் வந்து நிறைய ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசைத்தறி கூடங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளான நூல் விலை வந்து அதிக அளவில் வந்து விலை ஏற்றம் அடைஞ்சிருக்கிறத வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூல் விலை வந்து சமீபத்தில் ஒரு 80% வந்து நூல் விலை வந்து அதிக அளவில் உயர்ந்திருக்குது. இதனால் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த குமாரபாளையத்தில் வந்து விசைத்தறி தொழிலாளர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கனால உற்பத்தியை வந்து நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து எல்லாம் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வர மே 16ஆம் தேதி இருந்து மே 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து தங்களுடைய துணி உற்பத்தியை நிறுத்துறதா வந்து இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த லுங்கி, டவல், கட்சி போன்ற இதெல்லாம் துணியை வந்து உற்பத்தி பண்ணி வெளியே பல்வேறு இடங்களுக்கு அனுப்பிட்டு வராங்க. இந்த நூல் விலை ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விசைத்தறியாளர்கள் இந்த உற்பத்தியை நிறுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய தொழில் பாதிக்கும், பொருளாதாரம் பாதிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. தொழிலாளர்களுக்கு வந்து வேலை இழக்கிற நிலையும் வந்து இதனால் ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து விசைத்தறி தொழிலாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க சூர்யா. உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி ரமேஷ்.